ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி ரசம் வைப்போம். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், முக்கால் ஸ்பூன் மிளகு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இதை அடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மூணு தக்காளியை நல்லா மையாக அடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு, பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வத்தல், இப்போது அடித்து வச்சத அந்த மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடை நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம். 2-3 செகண்ட் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தக்காளி ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.